சீனாவுடனான எல்லை பகுதியில் இந்தியா கூடுதல் கவனம் செலுத்தும் என்றும், எத்தகைய சவால்களையும் சமாளிக்கும் வல்லமை இந்திய ராணுவத்திற்கு உள்ளது என்றும் ராணுவ தலைமை தளபதியாக பதவியேற்றுள்ள ஜெனரல் நரவானே தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக நேற்று பொறுப்பேற்ற அவர் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் மேற்கு எல்லைப் பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வந்ததாகவும், தற்போது வடக்கு எல்லைப் பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லைப் பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு அளிக்கப்படும் வகையில் பல்வேறு அபிவிருத்தி மற்றும் திறன் நடவடிக்கைகள் இராணுவத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சீனாவுடனான எல்லை விவகாரம் பற்றி குறிப்பிட்ட அவர், தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் அமைதி பேச்சுக்கள் மூலம் இதற்கு தீர்வு ஏற்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நவீனமயமாக்கல் மற்றும் தயார் செயல்திறன் ஆகியவற்றுக்கு தாம் முக்கியத்துவம் அளித்து செயல்பட போவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுரக்ஷித் ரக்கேங்கே ஔர் இஸ்கே தமன் பர் கோய் ஆஞ்ச் நஹி ஆனே தேங்கே. ராணுவ வீரர்களிடையே பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வுகள் தொடர்ந்து ஏற்படுத்தப்படும் என்றும், மனித உரிமைகளுக்கும் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் ஜெனரல் நரவானே அப்போது தெரிவித்தார்.